எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வைகரை டிவி. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நான் எதை பற்றி பேசலாம்னு நினச்சிருந்தேன்னா 1984 ஏற்பட்ட போபால் கேஸ் ட்ராஜடியை பற்றி பேசலாம்னு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கூடிய விரைவில் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே, அப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் சொல்கிறேன். என்னென்ன இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பற்றி பேச போகிறேன். ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பேன். இது வந்து எதுக்குன்னா பர்சனலாக என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்காண்டி தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னோடய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், EIA DRAFT என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் 2020. இந்த டிராஃப்டோட நன்மைகள் என்ன தீமைகள் என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன். இந்த டிராஃப்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்ததுபடி வர August 11th மக்கள்கிட்ட கருத்து கேட்கிற அந்த ஒரு காலக்கெடு வந்து முடிவடையுது. ஸோ அது வரைக்கும் அமைச்சகத்துக்கு வந்து அந்த மக்களோட கருத்துக்களோட அடிப்படையில் அவங்க ஃபஸ்ட்டு வெளியிட்ட அந்த டிராஃப்டில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து அதே சட்டமாக கொண்டு வருவாங்கன்னு புரிய வருது. இங்கே இருக்க பெரும்பாலான மக்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. பட் அதே சமயத்தில் அப்படி கொண்டு வர அந்த விஷயத்தினால இங்கே இருக்க இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல், உயிரினங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதையும் விரும்புகிறாங்க. இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போல்லாம் குளோபல் வார்மிங்கை பற்றி யார் எது பேசினாலுமே அவங்க காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த ஒரு பிரச்சனைனால எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் வந்து பேசுகிறாங்க. இந்த குளோபல் வார்மிங் பிரச்சனையை இன்றைக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு கவனத்தில் வச்சுட்டு செயல்படுறாங்கங்கிறது சரியாக தெரியலை. ஏன்னா அவங்க வளர்ச்சிக்கு தான் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக கவனத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. இங்கே யாருமே வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. அதே சமயத்தில் அரசு செய்கின்ற ஒரு சில செயல்களினால எதிர்காலம் மனித குலத்திற்கு அது தீங்காய் முடிகின்ற பட்சத்தில் மக்கள் அதற்கு எதிரானவர்களாக மாறுறாங்க. கூடிய விரைவில் போபால் டிசாஸ்டரை பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஏன் நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அது கண்டிப்பாக நம்ம மறக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான். அதே சமயத்தில் அது ஏற்பட்டதற்கான காரணத்தை நம்ம என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. அந்த ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஒரு டாபிக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.